reaction at the supports for the beam shown in figure. So in the diagram kuduthittu idhukku namba reaction vandu kandupidikanum. So inga pathinga appadina oru fixed support inga oru load act avudhu. இது வந்து நமக்கு யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்படி கொடுத்தா எப்படி வந்து லோடு கண்டுபிடிக்கணும், அந்த லோடு வந்து எங்கே ஆக்ட் ஆகணும், ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துருந்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ ஓகேவா, ஸோ இது ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டு, அப்போ மொத்தம் ரெண்டு ரியாக்ஷன் ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகும். அது எந்த டைரெக்ஷன் வேணாலும் இருக்கலாம், இது கிளாக் வைஸாக இருக்கலாம், கவுண்டர் கிளாக் வைஸாக இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஆர்ஏஒய் ஆக்டிங் அப்போ டைரெக்ஷன், ஆர்ஏ எக்ஸு டுவோர்ட்ஸ் திஸ் பாயிண்ட். ஸோ ரெண்டு ரியாக்ஷன், இதில் ஒரு மொமெண்ட்டு நான் வந்து கிளாக் வைஸில் அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எந்த டைரெக்ஷனாலும் இங்கே எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு இந்த முக்கோணம் இருக்கு இல்லையா, இதில் லோடு வந்து கண்டுபிடிக்கணும், இதில் லோடு வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா, ஆஃப் இன்ட்டு பிஹெச். ஸோ முக்கோணத்துடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னது, ஏரியா ஃபார்முலா, ஆஃப் இன்ட்டு பிஹெச். இங்கே பின்றது இந்த த்ரீ, ஹெச்ன்றது சிக்ஸு. ஸோ ஆஃப் பின்றது த்ரீ, ஹெச் சிக்ஸு. ஸோ டோட்டல் லோடு எவ்வளோ கிடைக்கிது, 9 கிலோ நியூட்டன். அது எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் சென்ட்ராய்டு. இந்த சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கணும், இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி எந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை நம்ம சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துலேருந்து எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன டிஸ்டன்ஸ் வரும் அப்படின்னா, 1/3 ஆஃப் திஸ் டிஸ்டன்ஸ். 1/3, இந்த டிஸ்டன்ஸ் என்னது, 3. ஸோ ஓகேங்களா, அப்போ எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து 1 மீட்ரு. சப்போஸ் நான் இங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா, 2/3 ஆஃப் பி. ஸோ 2/3, இந்த பி 3 போட்டால் அப்படின்னா இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு தெரியும். நான் எடுக்கிறது இங்கேருந்து தான் எடுக்கிறேன். ஸோ அப்போ இங்கேருந்து எடுக்கும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கிது, 1 மீட்டர். ஸோ பியிலிருந்து 1 மீட்டரில் இதில் லோடு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன், 9 கிலோ நியூட்டன். ஸோ அந்த லோடு வந்து இங்கே நீங்கள் போட்டுடணும். இப்போ யூடியோ லோடு வந்து பாயிண்ட் லோடாக மாற்றிட்டேன். அடுத்து ஏற்கனவே இங்கே ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது, இங்கே ரெண்டு ரியாக்ஷன் ஒரு மொமெண்ட். So the equilibrium conditions are summation of fx equal to 0. இதெல்லாம் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுறேன், ஹரிசென்டலாக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ்லாம் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணேன் இல்லையா. ஸோ எத்தனை ஹரிசென்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆர்ஏஎக்ஸ், ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான், வேறு எந்த ஃபோர்ஸுமே கிடையாது. தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா எந்த ஃபோர்ஸுமே இங்கே கிடையாது, அப்போ ஆர்ஏஎக்ஸ் வேல்யூ 0. ஸோ ரியாக்ஷன் எட்டு ஏஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஆர்ஏஒய் கண்டுபிடிக்கணும். இப்போ வெர்டிகலாக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ்லாம் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் வெர்டிகலாக ஆக்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் வந்து ஆர்ஏஒய், வெர்டிகலி அப்போ டைரக்ஷன். அடுத்து இந்த -9 டவுன்வோர்ட் டைரக்ஷன். அடுத்து -6, இதுவும் டவுன்வோர்ட், அதனால் -0. ஸோ ஆர்ஏஎக்ஸு, இது -15, அந்த பக்கம் போனால் +15. ஸோ இது பாசிட்டிவாக இருக்கிறதால இந்த டைரக்ஷன் இந்த நம்ம எடுத்துக்கிட்டோம், ரைட்டு தான், அப்போ டைரக்ஷன் தான். ஓகேங்களா, ஸோ இங்கே கிலோ நியூட்டனில் கொடுத்துருக்கதால இதுவும் கிலோ நியூட்டன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ, ஏன்னா இந்த எம்ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. ஸோ மொமெண்ட்டு லோடு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு, நான் இந்த பாயிண்ட்டை பொறுத்து எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இது ஏ, இது வந்து பாயிண்ட் ஏ. ஸோ லோடு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், லோடு எவ்வளோ இங்கே 6, இந்த மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 5, 6 × 5. அடுத்து செகண்ட் லோடு 9 × 2. தேர்டு, இங்கே ஒரு மொமெண்ட் இருக்கிறத இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இதை கிளாக் வைஸை நான் எடுத்துக்கிறதால இங்கே +MA போடுறேன். இதுவே இங்கே நான் கவுண்டர் கிளாக் வைஸ் எடுத்தேன் அப்படின்னா இங்கே நான் என்ன பண்ணணும், -MA போடணும். இப்போ நான் எம்ஏ வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு ப்ளஸ் வந்துச்சுன்னா இந்த டைரெக்ஷனை எடுத்தது ரைட்டு, எனக்கு மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த டைரெக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதோட வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்கிது, 48. அந்த பக்கம் போனால் எனக்கு -48. ஸோ நான் எடுத்துருக்கிற கிளாக்வைஷன் வந்து இப்போ என்ன, அது தப்பு. அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு ஆப்போசிட்டாக நான் என்ன பண்ண, ஒரு டைரக்ஷன் வந்து கொண்டு வரணும். ஸோ இங்கே கிளாக் வைஸ் நான் என்ன பண்ணுறேன், ஆன்டி கிளாக் வைஸில் மொமெண்ட்டை வந்து கொண்டு வரணும். ஏன்னா மைனஸ் இருக்கு, இந்த மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிட்ட டைரக்ஷன் தப்பு, இதுக்கு ஆப்போசிட்டாக எடுக்கணும். ஸோ ஆப்போசிட் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்.